ஹாய் சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் டு ஆல் திஸ் இஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் லெசன் ஃபைவ் ஸ்டாட்டிஸ்டிக் ஸோ ஃபிஃப்த்து லெசனில் ஸ்டாட்டிஸ்டிக் டாப்பிக்கில் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ லெசன் சில்ட்ரன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம என்ன ஃபைண்டவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரித்மேட்டிக் மீன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அரித்மேட்டிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்மெலாம் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஓகேவா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பையில் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அதோடய கவுண்டிங் ரைட் பண்ணும் ஓகேவா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா மேலே வந்து எத்தனை பேர் அப்படின்றத ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை அதில் எத்தனை பேருன்றத கவுண்டிங் நம்பர்ஸில் கீழே ரைட் பண்ணி கேன்சல் பண்ணி போடணும் ஸோ அவ்வளோதான் லெசன் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் தி டெய்லி வேஜஸ் ஆஃப் யர் ஒர்க்கு ஃபார் டென் டேஸ் இஸ் அஸ் ஃபாலோஸ் ஃபைண்ட் தி ஆவரேஜ் இன்கம் ஆஃப் தி ஒர்க்கர் ஒரு டென் டேஸில் ஸோ டென் டேஸில் அவங்க ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ் இல்லையா அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக அவங்களோட இன்கம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்றதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ டென் டேஸ் கொடுத்துட்டு அதோட ஒரு ஒரு டேஸ்லேயும் அவங்களுக்கான வேஜஸ் எவ்வளோ வேஜஸ் அப்படின்னா அவங்களுக்கு சேல்ரி கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் சொல்லுவோம் ஊதியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அது வந்து எவ்வளோ அப்படின்ற அமௌண்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அரித்மேட்டிக் மீன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லைங்களா ஸோ அரித்மேட்டிக் மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை சம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்க வேஜஸ் எவ்வளவோ அதை ரைட் பண்ணிப்போம் ஓகேங்களா டூ ஃபிஃப்டி எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ 450, ப்ளஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் த்ரீ 750 ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் சம் அப்படின்னு ஆட் தான் இல்லைங்களா ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி divided பைல எத்தனை டேஸ் அப்படின்றத எழுத போகிறோம் ஓகேவா ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஸோ எத்தனை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் இல்லைங்களா ஸோ டிவைட் பை டென் ஸோ நியூமரேட்டரில் இருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி வருது ஸோ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிவைட் பை டென் ஸோ இந்த டென்னில் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபை டோடட் பை ஒன் ஒன் இஸ் நாட் கன்சிடர் ஸோ இதோடய வேல்யூ வேணா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ ஹென்ஸ் தி ஆவரேஜ் இன்கம் ஆஃப் தி ஒர்க்கர்ஸஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபார்முலா மட்டும்தான் சில்ட்ரன்ஸ் அரித்மாட்டிக் மீன் ஈக்வல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு டிவைடில் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை அப்படின்றத ரைட் பண்ண போகிறோம் ரைட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை ரைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா சில்ட்ரன்ஸ் எஸ் வெரி குட் ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் டூ பாருங்கள் தி மீன் ஆஃப் நைன் அப்சர்வேஷன்ஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நைன் அப்சர்வேஷனுடைய மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க எத்தனை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி நைன் அப்சர்வேஷன் ஸோ லிசன் பண்ணுங்கள் நைன் அப்சர்வேஷனுடைய மீன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் ஸோ எத்தனை அப்சர்வேஷன்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா அரித்மெட்டிக் மீன் ஈக்வல்ட்டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் ரிவிடன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும் சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஸோ மீன் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஈக்வல்ட்டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிரவிடன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இங்கே நைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் ட்ரைவிடன் பை நைன் நம்ம சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணும் டிவைட் பை நைன் இருக்காது ஆப்போசிட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா மல்டிப்ளை சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ ப்ளஸ்ஸில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போனால் மைனஸ் மைனஸில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போனால் ப்ளஸ் டிவைட் இருந்தால் மல்டிப்ளை மல்டிப்ளை இருந்தால் டிவைட் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நைன் இருக்குது ஸோ நம்ம சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த நைன் ஆப்போசிட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா மல்டிப்ளையில் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ நைன் அப்படின்னு வரும் இல்லைங்களா 4 are 36 6 balance 3 1 nines 18 18 plus 3 21 so 9 into 24 is 216 so number of observation you will 216 that's all do you understand children yes so next example 5.3 the mean age of 15 children டீச்சர்ஸ் இன் இ ஸ்கூல் இஸ் ஃபார்ட்டி டூ ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டீச்சருடைய மீன் வேல்யூ ஃபார்ட்டி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபிஃப்டீன் டீச்சர்ஸோடைய மீன் வேல்யூ வந்து ஃபார்ட்டி டூ தி ஏஜஸ் ஆஃப் தி டீச்சர்ஸ் ஆர் ஸோ அந்த ஃபார்ட்டி இந்த ஃபிஃப்டீன் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த ஃபிஃப்டீன் டீச்சர்ஸோடைய ஏஜஸ் கொடுத்துருக்காங்க ஏஜு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எய்ட்டு ஃபார்ட்டி

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டீன் டீச்சர்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஃபிஃப்டீன் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸுன்றது டூ எக்ஸ் இல்லைங்களா ஸோ டூ எக்ஸ் டிவைட் பை ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ ஸோ இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லைங்களா ஸோ இங்கே ஃபிஃப்டின் வந்து டிவைடில் இருக்குது ஸோ அப்போ ஆப்போசிட்டில் இட்டு போனால் மல்டிப்ளை ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ இன்ட்டு ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ ஃபார்ட்டி டூ இன்ட்டு ஃபிஃப்டின் ப்ராடக்ட் பண்ணால் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அப்போ என்ன வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் வரும் இல்லைங்களா ஸோ டூ அப்படியே இந்த ப்ளஸ் 550 ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி minus எடுத்துகிட்டு மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இல்லையா ஸோ சிக்ஸ் தேர்ட்டி மினஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி ரெண்டுத்தையும் சப்ராக் பண்ணோம் அப்படின்னா எயிட் இந்த டூ எக்ஸும் இருக்குது இல்லைங்களா ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணப் போகிறோம் ஸோ இந்த டூ ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போனோம்னா டிவைட் ஸோ எயிட்டி டிவைடட் பை டூ ஒன் டூ 2 டூ ஃபோர் டூ ஜார் எயிட் டிஸ் ஜீரோ ஸோ எக்ஸ் டு

So next example 5.4 பாருங்க, if the mean of the following numbers is 38. So தேர்ட்டி எயிட் ஸோ இந்த நம்பர்ஸோடைய மீன் வேல்யூ தேர்ட்டி எயிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் So ஸோ இதில் value வேல்யூ find out அவுட் பண்ண சொல்கிறாங்க ஸோ என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் இதில் மீன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 38 எய்ட்டுன்னு அதே மாதிரி அப்சர்வேஷன்ஸும் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துட்டாங்க இல்லைங்களா ஸோ மீன் ஈக்குவல்டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவிடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஸோ மீனுன்றது தேர்ட்டி எயிட் இல்லைங்களா ஸோ தேர்ட்டி எயிட் ஈக்குவல்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு டிவிடட் பையில் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னா இதில் டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் லெவன் இருக்குது இல்லைங்களா ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை லெவன் லெவனால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ தேர்ட்டி எயிட் ஈக்குவல்ட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரும் இதில் ஒரு எக்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை லெவன் ஸோ இங்கே லெவன் வந்து டிவைடில் இருக்குது ஸோ ஆப்போசிட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மல்டிப்ளை ஸோ தேர்ட்டி எயிட் இன்ட்டு லெவன் ஈக்குவல்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எயிட் ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட்டி எயிட்டையும் லெவனையும் ப்ராடக்ட் பண்ணுறோம் ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் வரும் இல்லைங்களா ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ஈக்குவல்டு த்ரீ ஹண்ட்ரட் செவன் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் நம்ம எக்ஸ்தான் ஃபைண்ட் ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் சாரி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ்ன்றது ப்ளஸில் இருக்கா ஸோ ஆப்போசிட்டில் போனால் மைனஸ் ஸோ மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவை சப்ராக் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஃபார்ட்டி த்ரீ டூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ் எஸ் எனிபடி ஹவ் டவுட் ஆஸ்க் மீ ஓகே தேங்க் யூ சில்ட்ரன்ஸ் டேக் கேர் ஸோ நம்ம நெக்ஸ்டே கிளாஸில் எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ சில்ட்ரன்ஸ்